ஹலோ ஆல் வெல்கம் டு ஸ்டடி படி அண்ட் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு புது கைண்ட் ஆஃப் கோர்ஸ் வந்து லான்ச் பண்ண போகிறோம் ஸோ அது என்ன கோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் நிதின் சிங்கானியாவோட புக் இருக்குதுல்லையா அதோட நியூ எடிஷன் தட் இஸ் த தேர்ட் எடிஷன் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா ஸோ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் அண்ட் இது ஒரு புது கைண்ட் ஆஃப் கோர்ஸ் ஸோ இந்த கோர்ஸ் வந்து தமிழில் வந்து யாருமே யூடியூப்பில் போடலை ஸோ so, திஸ் is த first கைண்ட் ஆஃப் கோர்ஸ் அண்ட் வேர்ட் பை வேர்ட் வந்து அதர் கோர்ஸஸ் எடுக்கிற மாதிரி தான் வந்து இந்த PDF வச்சு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன்லேருந்து லாஸ்ட் லெசன் வரைக்கும் கவர் பண்ணி கொடுப்பேன் ஓகேங்களா ஸோ இந்த புக்கில் பார்த்திங்கன்னா around இட்ஸ் அ பல்கி புக் நிறையா பேஜஸ் இருக்குது ஸோ பேஜஸ் வந்து நீங்கள் நீங்கள் புக் வச்சுருந்தீங்கன்னா பாருங்கள் தனி பைபிள் மாதிரி இருக்கும் அண்ட் ஸோ தான் வந்து நம்ம வேர்ட் பை வேர்ட் வந்து கவர் பண்ண போகிறோம் அண்ட் கவர் பண்ண பண்ணமே வந்து கொஷின்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸும் வந்து இந்த புக்கில் கொடுத்துருக்கான் ஸோ புக் வந்து பார்த்திங்கன்னா இட் இஸ் வெரி நைஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் யூபி யூபிஎஸ்சி ப்ரிலிமினரி கொஷின்ஸும் வந்து ரெஃபரன்ஸுக்கு கொடுத்துருக்காங்க அலாங் வித் ஆன்சர்ஸ் அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் ஆல்சோ அண்ட் எக்ஸ்ப்ளனேஷன் இந்த சென்ஸ் வந்து ஃபஸ்ட்டு இதில் மட்டுந்தான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க அண்ட் போக போக எக்ஸ்ப்ளேஷன் கொடுக்கல ஸோ அதை வந்து நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் பார்ட் மட்டும் தான் நான் இங்கே போடுவேன் உங் இன் கேஸ் உங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணும் அப்படின்னா கீழே டெஸ்க்ரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதுக்கு ஒரு டெலிகிராம் நம்பரும் கொடுத்துருக்கேன் மெசேஜ் பண்ணி கேளுங்க ஸோ இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன் அண்ட் ஃபீஸை ஒரே நேரத்தில் பே பண்ணணும்னு அவசியம் இல்லை ஆல்ரெடி நான் சொல்கிறேன் மாதிரி இன்ஸ்டால்மெண்ட்ஸ்லையும் பே பண்ணிக்கலாம் நம்ம கிட்ட வந்து பாலிட்டி ஜோகிரபி ஹிஸ்ட்ரி எக்னாமிக்ஸ்மெண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு சொல்லி கோர்சஸ் பிரிச்சு போயிட்டுருக்கு இருக்கு ஸோ உங்களுக்கு எல்லா ரெஃபரன்ஸ் வீடியோ வந்து டெமோ வீடியோஸ் நான் லைனாக போட்டிருக்கேன் ஸோ ஒரு ஒரு உங்களுக்கு டெமோ வீடியோஸ் வேணும் அப்படின்னா கீழே வீடியோஸில் போய் பாருங்க இருக்கும் அண்ட் இன்கேஸ் நீங்க இங்கே புதுசு அப்படின்னாலும் கீழே டெலிகிராம் லிங்க் கொடுத்துருக்க டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்மளோட ரெகுலர் அப்டேட்ஸ் வந்து டெலிகிராமில் தான் கிடைக்கும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம கோர்ஸ்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் லெசன் பார்த்துருவோம் பார்க்குறக்கு முன்னாடி வந்து டூ தௌசண்ட் நைன்டீனில் ப்ரிலிம்ஸில் கேட்டிருந்த கொஷின்ஸ் பற்றி பார்ப்போம் ஓகேங்களா ஸோ இதை சாப்டர் ஒன் பார்த்திங்கன்னா இந்தியன் ஆர்க்கிடெக்சர் ஸ்கல்ச்சர் அண்ட் பாட்ரி அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க ஸோ இன்ட்ரடக்ஷன் ஹரப்பன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் மௌரியன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் போஸ்ட் மௌரியன் வேரியஸ் மூத்ராஸ் ரிலேட்டட் டு புத்தா அண்ட் குப்தா ஏஜ் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி லைனாக போய்கிட்டே இருக்கும் இந்த லெசன் மட்டும் அண்ட் ஸோ செகண்ட் சாப்டர் வந்து இந்தியன் பெயிண்டிங் ஸோ ஃபஸ்ட் சாப்டர் பார்க்கறக்கு முன்னாடி நம்ம டூ தௌசண்ட் நைன்டீனோட பில்ம்ஸ் கொஷின்ஸ் ஃபார் ப்ராக்டிஸ் பார்த்துருவோம் ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ ஹரப்பன் சைட்னு சொல்லி ஈஸியாக ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஸோ ஹரப்பன் சைட்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் சாப்டர் நீங்கள் வந்து ஹிஸ்ட்ரி எடுத்திங்கனாவே வந்து ஏன்ஷன் இந்தியாவில் படிக்க போகிற ஃபஸ்ட் சாப்டரே வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் பற்றி தான் படிப்பீங்க ஸோ அதில் இருக்கிற சைட்ஸ் எல்லாம் டெஃபினட்டாக படிச்சிருப்பீங்க எலிமினேஷன் மூலியமாக வந்து ஈஸியாக நீங்கள் இந்த ஆன்சர் டிரைவ் பண்ணிடலாம் ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் வந்து சான்ஹுதாரோ கோட்ஜி ஷோஹ்கவுரா தெசல்பூர்னு கொடுத்துருக்காங்க ஸோ இதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ எது நாட்டா ஹரப்பன் சைட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஷோஹா அதுதான் வந்து நாட்டா ஹரப்பன் சைட் ஸோ கோட் கோட்டிஜி தெசல்பூர் இது மூணுமே வந்து ஹரப்பன் சைட்ஸ் சரிங்களா சான்தாரோ வந்து பாகிஸ்தானில் இருக்குது இது பீட் மேக்கிங் இண்டஸ்ட்ரீஸ்லாம் அங்கே தான் இருந்தது கோட் டிஜியூம் வந்து பாகிஸ்தானில் இருக்குது தெசல்பூர் வந்து குஜராத்தில் இருக்குது ஹர்பன் சைட்ஸ் வேர் எஸ் த ஷோஹ்ரா நியர் கோரக்பூர் யூபியில் இருக்குது அ காப்பர் பிளேட் இன்ஸ்கிரிப்ஷன் இன் ப்ரக்ரித் லாங்குவேஜ் ரிட்டன் அண்ட் பிராமி ஸ்கிப்ட்

கார்ஹி ஷோஹ் கௌரான்னு கொடுத்துருக்காங்க ஸோ திருப்பியும் வந்து அசோகா வந்து ஹீ இஸ் ரிலேட்டட் டு மௌரியன்ஸ் தான் மௌரியன் வருது ஷோக் கௌரா இடத்த கொடுத்து கன்ஃப்யூஸ் பண்ணுவாங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து கங்கனஹல்லி சரிங்களா ஸோ கங்கனஹல்லினால வந்து ஸோ so ஆன்சர் explanation வந்து ஏ கங்கனஹள்ளி கர்நாடகாவில் இருக்குது is அ புத்திஸ்ட் சைட் ஆஃப் ஃபர்ஸ்ட் century பிசி டு தேர்ட் century ஏடி வரைக்கும் வந்து இந்த புத்திஸ்ட் சைட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகியிருந்துருக்கு ஸோ த சைட் contains அ stone sculpture of ஆஃப் மௌரியன் கிங் அசோகா வித் label லேபிள் Ashoka so ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த சைட்டில் கங்கனஹல்லியில் பார்த்தீங்க stone sculpture, Ashoka அசோகாவோட like stone sculpture வந்து அங்கே இருந்திருக்கு with a label அதில் Rani அசோக்கான்னு மென்ஷன் ஆகியிருக்கு ரிட்டன் இன் பிராமி script எழுதியிருக்கு ஸோ த ஸ்கல்ச்சர் டெபிக்ஸ் த ஃபியூச்சர் ஆஃப் அமராவதி ஸ்கூல் ஸோ அமராவதி ஸ்கூலில் லேட்டராக நம்ம வந்து படிக்கும்போது பார்ப்போம் புத்து ஸ்கூல் ஆஃப் ஆர்கிட்டெக்சரில் அமராவதி ஸ்கூலு ஒன்று ஸோ த சைட் ஆல்சோ கண்டெய்ன்ஸ் அ மேஸ் ஆஃப் ஸ்டூப்பா ஸோ ஸ்டூபாஸ் இருக்காங்க அட் சாஞ்சி இன் மத்திய பிரதேஷ் தெர் லைஸ் அ வெரி ஃபேமஸ் புத்து ஸ்டூபா விச் இஸ் ஆல்சோ ய யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் ஸோ சாஞ்சி ஸ்டூப்பான்னு சொல்லுவாங்க ஸோ அது யுனெஸ்கோ ஹெரிடேஜ் சைட்டாக இருக்குது ஷாஹ்பஸ் காரி அப்படிங்கிறது பாகிஸ்தானில் இருக்குது கண்டெயின்ஸ் அசோகன் ராக் எடிக்ஸும் வந்து இருக்குது ஆனால் அது வந்து கரோஷ்டி ஸ்கிரிப்டில் இருக்குது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அசோகாவோட ராக் எடிக்ஸ் அசோகாவை பற்றி எழுதியிருக்கிற விஷயங்கள் எல்லாம் வந்து ராக் எடிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க ஸோ அது வந்து கரோஷ்டி ஸ்கிரிப்டில் லைக் கரோஷ்டி ஸ்கிரிப்ட்னா வந்து இட் பிலாங்ஸ் டூ இரான் பக்கம் இருக்கிறது அண்ட் பிலாங்ஸ் தி தேர்ட் சென்ச்சுரி பிசி பக்கம் தான் இருக்குது ஸோ கங்கனஹல்லி தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர் ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்டுன்னு சொல்லிவிட்டு லைக் டெஃபிகேஷன் ஆஃப் டேஃபிகேஷன் ஆஃப் புத்தா ட்ரெட்டிங் த பாத் ஆஃப் போதி சட்வாஸ் இமேஜ் வர்ஷிப் ஆஃப் ரிச்சுவல்ஸ் அண்ட் அண்ட் ரிச்சுவல்ஸ் ஸோ இதில் வந்து மகாயனா புத்திசம் பற்றி கேட்டிருக்காங்க ஸோ புத்திசமில் ரெண்டு டைப்ஸ் இருக்குது மேஜர் பார்ட்ஸ் ஒன்று ஹினாயனா நெக்ஸ்ட்டு மகாயணா ஸோ புத்திசம் பற்றி ஆல்ரெடி கோர்ஸில் ஜாயின் பண்ணவங்களுக்கு படிச்சுருப்பீங்க ஹினாயனானா என்ன மகாயணா என்ன எப்போ வந்தது அப்படிங்கிற மாதிரி ஸோ மகாயனா அப்படிங்கிறது வந்து காட் வர்ஷிப் பண்ணுவாங்க ஸோ ஹினாயனா வந்து ஏர்லி ஃபார்ம் ஆஃப் புத்திசம் புத்தரை வந்து வர்ஷிப் பண்ண மாட்டாங்க ஸோ இதில் ஹினாயனா ஃபார்ம் ஆஃப் புத்திசமில் வந்து டெய்ஃபிகேஷன் ஆஃப் புத்தா ட்ரெட்டிங் த பாத் ஆஃப் போதி சட்வாஸ் ஸோ போதி சட்வாஸ்னால் வந்து புத்திசம் ஸ்ப்ரெட் ஸ்ப்ரெட் பண்ண நினச்சிட்டு இருக்கிற மாங்க்ஸ் ஸோ இமேஜ் வர்ஷிப் அண்ட் ரிச்சுவல்ஸ் பற்றி பேசியிருக்காங்க இதில் எது வந்து ச ஃபீச்சர்னு கேட்டிருக்காங்க ஒன் ஒன்லி அதுக்கப்புறம் ஒன் அண்ட் டூ டூ அண்ட் த்ரீ ஒன் டூ அண்ட் த்ரீன்னு கேட்டிருக்காங்க ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து டி தான் சோ எல்லாமே வரும் ஸோ அண்டர் மகாயானா புத்திசம் புத்தா இஸ் கன்சிடர்ட் எஸ் அ காட் அண்ட் அ டிசைபிள் அண்டர் மகாயானா புத்திசம் ஃபாலோஸ் ஆர் ட்ரெட்ஸ் த பாத் ஆஃப் போதி சட்வாஸ் ஸோ மகாயானா ஃபார்ம் ஆஃப் புத்திசம் நான் சொன்ன மாதிரி புத்தாவை தான் காடாக கன்சிடர் பண்ணுவாங்க அண்ட் அ டிசைப்பிள் ஸோ ஒரு மகாயானா புத்திசம் கடையில் நான் ஒரு டிசைப்பிள் நான் வந்து மகாயானா புத்திசம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன்னா ஃபாலோஸ் ஆர் ட்ரெட்ஸ் த பாத் ஆஃப் போதி சட்வாஸ் ஸோ என்னென்னா இதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி இருந்த முன்னோர்கள்லாம் வந்து லைக் புத்திசம் ஸ்ப்ரெட் பண்ணிகிட்டு இருப்பாங்களா அவங்க என்ன பார்த்த ஃபாலோ பண்ணாங்களோ நானும் அதே மாதிரி பார்த்த ஃபாலோ பண்ணி மற்றவங்களுக்கு டீச் பண்ணி அவங்களையும் இந்த பாத்தில் எடுத்துகிட்டு வரணும் ஸோ த டாக்டர் டாக்டர்ன் ஆல்சோ லேஸ் எம்ஃபசிஸ் ஆன் இமேஜ் ஒர்ஷிப் கண்டிப்பாக இருக்குது அண்ட் பர்ஃபார்மிங் ரிச்சுவல்ஸ் அண்ட் செரமனி ஸோ ஏர்லி ஃபார்ம் புத்திம்ல ரிச்சுவல்சோ செரமனிசோ பண்ணக்கூடாது தான் புத்திசமே வந்தது அதுக்கப்புறம் லேட்டர்ல வந்து திருப்பியும் வந்து எப்படி வந்து பிராமணிசம் இருந்ததோ பிராமின்ஸ் என்ன பண்றாங்களோ அதே மாதிரி இவங்களும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃபோர்த் கொஸ்டின் பாருங்கள் ஸோ ஆன்சர் வந்து டி அதுக்கு எல்லாமே கரெக்ட் ஸோ பில்டிங் கல்யாணம் மண்டபாஸ் வாஸ் அ நோட்டபிள் ஃபீச்சர் இந்த டெம்பிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த கிங்டம் ஆஃப் ஸோ கல்யாண மண்டபம்ஸ் வந்து கோயில்ல டெம்பிளில் வந்து வி ஹேவ் கல்யாண மண்டபம்ஸ் இருக்குது இல்லையா ஸோ அது வந்து யாரோட நோட்டபுள் ஃபீச்சர்னு கேட்குறாங்க எந்த கிங்டமோடு சாளுக்கியா சந்தலா ராஷ்டிரகுட்டா விஜயநகர் ஸோ நீங்கள் தமிழ்நாடு ஓல்டு தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் அதுதான் வந்து எல்லாத்துக்குமே ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல்க்கு ரெஃபர் பண்ணுவாங்க ஸோ அந்த டெக்ஸ்ட் புக் நீங்கள் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து விஜயநகர் கிங்டமோட ரைட் சைட் பேஜில் வந்து கார்னரில் வந்து கொடுத்துருப்பாங்க கல்யாண மண்டபாஸ் அ நோட்டபிள் ஃபீச்சர் ஆஃப் விஜயநகர் எம்பையர் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதையும் வந்து பார்த்துக்கோங்க அண்ட் நீங்கள் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் டெஃபினெட்டாக படிக்கணும் ஓல்ட் தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் ஃபார் போத் ஏன்ஷியன்ட் அண்ட் மெடிவல் ஸோ அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க ஸோ இங்கே பாருங்கள் கல்யாண மண்டபா இஸ் அ ப்ராமினென்ட் ஃபீச்சர் ஆஃப் விஜயநகர் கிங்டம் டெம்பிள்ஸ் எக்ஸாம்பிள் கல்யாண மண்டபா இன்சைட் த வித்தலா டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் அட் ஹம்பி ஸோ ஹம்பியில் பார்த்தீங்கன்னா வித்தலா டெம்பிள் காம்ப்ளெக்ஸ் காம்ப்ளெக்ஸ் இருக்கும் உள்ள ஒரு ஒரு காம்ப்ளக்ஸா இருக்கும் ஸோ அங்கே வந்து கல்யாண மண்டபம் வந்து நோட்டபிள் ஃபீச்சராக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கொஷின் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் செயின்ட் நிம்பார்க்கா வாஸ் அ கண்டெம்பரரி ஆஃப் அக்பர் ரொம்ப முக்கியம் ஸோ ஏன்ஷன்ட்டோ மிடிவலோ இல்லை மாடனோ எது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் கண்டெம்ப்ரரிஸ் கேட்பாங்க யார் பீரியடில் யார் இருந்தால் இப்போ நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்டு உங்கள் கூட இருப்பாங்க பட் நீங்கள் இங்கே இருக்கீங்கன்னா உங்கள் தாத்தாவோட தாத்தா வந்து கண்டிப்பாக உயிரோடு இருக்க மாட்டாங்க தாத்தா 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 இருக்க மாட்டாங்க ஸோ அவங்க உங்கள் கண்டெம்பரரி கிடையாது ஸோ செயின்ட் நிம்பார்கா வந்து அக்பர் பீரியடில் இருந்தாரா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும் செயின்ட் கபீர் வாஸ் கிரேட்லி இன்ஃப்ளூன்ஸ்ட் பை ஷேக் அஹமத் ஸ்ரீ ஹிந்தி அப்படின்னு ஷர் ஹிந்தி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஒன் டூ போத் ஒன் அண்ட் டூ நீதர் ஒன் அண்ட் டூ ஒன் கேட்டிருக்காங்க ஸோ எக்ஸ்பிளேஷன் பாருங்கள் ஷேக் அஹமத் ஷரிந்தி அப்படிங்கிறவர் வந்துட்டு ஃபிஃப்டீன் சிக்ஸ்டி ஃபோர்லேருந்து சிக்ஸ்டீன் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வாழ்ந்திருக்காரு பிலாங் டு நக்ஷபந்தி ஷுஃபி ஆர்டர் ஸோ ஷுஃபி ஆர்டரில் வந்து ரெண்டு ஆர்டர்ஸ் இருக்குது ஷரவாடி இன்னொன்று நக்ஷபந்தி ஸோ அதை நம்ம வந்து டீட்டெயிலாக பார்ப்போம் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் கீழே பார்க்கும்போது பார்ப்போம் எந்தெந்த ஆர்டரில் என்னென்ன ஃபேமஸ் அப்படிங்கிறது இதுவும் வந்து ப்ரீவியஸ் இயர் யூபிஎஸ்சி கொஷின் தான் இந்த சுஃபி ஆர்டர் பற்றியும் கேட்டிருந்தாங்க அண்ட் அப்போஸ்ட் த ரிலிஜியஸ் ஐடியாஸ் ஆஃப் அக்பர் ஸோ அக்பரோட ரிலீஜியஸ் ஐடியாஸ் வந்து தீனி இலாஹி வந்து புது ஆர்டர் இருக்கும் இவர் அக்பர் வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருப்பார் பார்த்திங்கன்னா எல்லா ரிலீஜனில் இருக்கிற நல்ல விஷயங்களும் எடுத்து போட்டிருப்பாரு ஸோ அதை வந்து அப்போஸ் பண்ணது வந்து ஷேக் அகமது ஷெரிந்தி ஹவு கபீர் பார்த்தீங்கன்னா கபீர் வந்து லேட்டர் டைமில் தான் வருவார் கபீர் வந்து பார்த்தீங்கன்னா கபீரோட ஃபாலோவர்ஸ்லாம் வந்து கபீர் பந்தீஸ்ன்னு சொல்லுவாங்க இட்ஸ் அபிப்டீன்த் செஞ்சுரி செயின்ட் ஸோ இவர் வந்து ஃபிஃப்டீன் செஞ்சுரி செயிண்ட் அண்ட் டைட் ஈவன் பிஃபோர் த பர்த் ஆஃப் ஷேக் அகமது ஷெர்ரிந்தி ஸோ ஷேக் அகமது ஷெருந்தி பிறக்கறதுக்கு முன்னாடி லைக் ஃபோர்டீன் ஹண்ட்ரட்ஸ்லேயே வந்து இறந்துருவார் யாருன்னா கபீர் மோரோவர் செயின்ட் நிம்பார்க்கா வந்து வந்துட்டிங்கன்னா வாஸ் நாட் அ கண்டெம்பரரி ஆஃப் அக்பர் அக்பரோட டைமில் இல்லை பட் நிறைய டிஸக்ரிமெண்ட்ஸ் இருக்குது இவர் எந்த டைமில் பிறந்தாருங்கிறது இன்ன வரைக்கும் கன்ஃப்யூஷன் தான் பட் மாடர்ன் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச்சஸ் வந்து அவர் தேர்ட்டீன்த் டு ஃபோர்டீன் சென்ச்சுரி பக்கம் வந்து பிளேஸ் பண்ணுறாங்க ஸோ கண்டெம்பரரி ஆஃப் அக்பர் வந்து இவர் கிடையாது செயின்ட் நிம்பார்க்கா கிடையாது அண்ட் வந்து கண்டெம்பரரி ஆஃப் கபீரும் ஷேக் அஹமத் ஷெர்ந்தியும் வந்து கான்டெம்பரரி கிடையாது ஸோ இவங்கெல்லாம் எந்தெந்த டைம் பீரியடில் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் இதுக்கான கரெக்ட் ஆன்சர் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி ரெண்டுமே வந்து தப்பு யாரும் யாரோட கன்டெம்ப்ரரியும் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க

இந்த நிறைய பேர் இருந்தாங்க ஒன்பது பேரும் எடுத்து வச்சுக்கோங்க ஒரு ப்ராபபிளான கொஸ்டின் தான் அது ஸோ மியான் டான்சன் வந்து பார்த்திங்கன்னா அக்பரோட கோட்டில் இருந்தனால நிறைய பேர் வந்து டான்சனுங்கிற டைட்டில் வந்து அக்பர் தான் கொடுத்தாருன்னு நினைப்பீங்க பட் அதுதான் தப்பு ஸோ மியானுங்கிற டைட்டில் தான் வந்து இட் வாஸ் கிவன் பை எம்பரர் அக்பர் டான்சனுங்கிற டைட்டில் வந்து இட் வாஸ் கிவன் பை ராஜா விக்ரம்ஜித்னு சொல்லி ஒருத்தர் கொடுத்துருப்பாரு ஸோ நாட் அக்பர் ஸோ மிச்சம் மூணும் கரெக்ட் ஸோ மிச்சம் மூணுமே ரிலேட்டட் டு அவரோட பொஷன் தான் ஸோ அவர் வந்து ஒரு மியூசிஷியன் மாதிரி ஸோ மெனி ராகாஸ் இன்வென்ட் பண்ணார் அவரோட பேட்டரன்ஸ் இப்போ அக்பருக்கு சாங்ஸ் பாடுவார் த்ரூபர் அப்படின்னா வந்து இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் மியூசிக் அந்த மாதிரி ஸோ ஹிந்து காட்கும் காடஸ்க்கும் வந்து நிறையா த்ரூபத்ஸ் வந்து ரெடி பண்ணி கொடுத்துருப்பாரு ஸோ அதுதான் இங்கே சொல்லியிருப்பாங்க பாருங்க பார்ன் அண்ட் குவாலியர் டான்சன் வாஸ் ஒன் ஆஃப் த நவரத்னாஸ் இன் த கோட் ஆஃப் அக்பர் மியானுங்கிற டைட்டில் தான் வந்து அக்பர் கொடுத்தாரு டான்சன் வந்து பார்த்தீங்கன்னா வாஸ் அ ப்ராமினென்ட் ஆஃப் த்ரூபத் மியூசிக் பேஸ்ட் ஆன் ஹிந்து காட்ஸ் அண்ட் காடஸஸ் அண்ட் கிரியேட்டட் மெனி நியூ ராகாஸ் ஹி ஆல்சோ கம்போஸ் சாங்ஸ் ஆன் இஸ் பேட்டன் அஸ் அக்பர் ஸோ அக்பர் மேலேயும் வந்து நிறைய சாங்ஸ் வந்து ரெடி பண்ணியிருப்பார் ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹூ அமங் த ஃபாலோயிங் முகல் எம்பரர்ஸ் ஷிஃப்டட் எம்பசிஸ் ஃப்ரம் இஸ்டேட்டட் மேனி ஸ்கிரிப்ட்ஸ் டூ ஆல்பம் அண்ட் இண்டிவிஜுவல் போர்ட்ரேட் ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஷன்ஸும் கேட்டுருவாங்க இலஸ்டேட் மேனிஸ்கிரிப்ட்னா இந்த மாதிரி பெரிய பெரிய பெருசு பெருசெருசாக வந்து இமேஜஸ் பண்ணுறது பெருசு பெருசாக பில்டிங்ஸ் கட்டுறது அந்த மாதிரி இல்லாமல் குட்டி குட்டி விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுறது யாருன்னு கேட்டிருப்பாங்க ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து ஜஹாங்கீர் ஸோ ஜஹாங்கிரை பற்றி படிச்சிங்க அப்படின்னா அவரோட இம்பார்ட்டண்டான நோட் ஃபர்ஸ்ட் நோட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா டில் அக்பர்த ஃபோக்கஸ் வாஸ் ஆன் ஆர்கிட்டெக்சர் ஸோ அக்பர்க்கு அப்புறம் ஜஹங்கீர் வருவார் ஸோ ஆர்கிடெக்சர் தான் அண்ட் இலஸ்ட்ரேட்டட் மேனி ஸ்கிரிப்ட்ஸ்

ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர் வந்து இந்தியன் ஆர்கிட்டெக்சர்ஸ் கல்ச்சர் அண்ட் போட்ரி ஸோ இது வந்து எல்லா இந்தியன் ஆர்கிட்டெக்சர் இந்த சென்ஸ் எந்தெந்த எம்பயர்ஸ்லாம் இருந்தாங்களோ அதெல்லாத்தையுமே க்ளாஸிஃபை பண்ணி சொல்லியிருப்பாங்க ஸோ இன்ட்ரடக்ஷனில் வந்து ஆர்கிட்டெக்சனா என்ன ஸ்கல்ச்சர்னால் என்ன டிஃபைன் பண்ணியிருப்பாங்க சரிங்களா ஸோ த வேர்ட் ஆர்கிடெக்சர்ஸ் டிரைட் ஃப்ரம் த லாட்டின் வேர்ட் டெக்டான் அப்படின்னு சொல்லுவாங்க விச் மீன்ஸ் பில்டர் ஸோ ஒரு ஒரு பில்டர் தான் வந்து ஒரு விஷயத்தை வந்து ஃபுல்லாக ஆர்ட் ஆர்டிஸ்டிக்காக பண்ணுறது அவர் தான் அதனால தான் வந்து டெக்டான் இட்ஸ் அ லேட்டன் வேர்ட் ஆர்கிட்டெக்சர்ன்னு சொல்லுவாங்க வென் த ஏர்லி மேன் பிகான் டு பில்ட் ஹிஸ் ஷெல்டர் டு லிவ் இன் த சயின்ஸ் ஆஃப் ஆர்கிட்டெக்சர் ஸ்டார்டட் ஸோ ஏர்லி மேன் அந்த காலத்துலேருந்தே வந்து அவங்களோட குடியிருப்பை வந்து பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸ்கல்ப்ச்சர் வந்து அதர் ஹேண்டில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இட்ஸ் டிரைவ் ஃப்ரம் த புரோட்டோ இண்டோ யூரோப்பியன் பிஐஇ ரூட் வேர்ட் கெல்லுன்னு சொல்லுவாங்க விச் மீன்ஸ் டு பென்ட் ஸ்கல்ச்சர்னால் வந்து அந்த பென்ஸ் அதெல்லாம் இருக்கும் அதில் ஆர்கிடெக்சர்னா நீங்கள் வந்து ஒரு புதுசாக பெருசாக வந்து இமேஜின் பண்ணுறது ஸ்கல்ச்சர் வந்து ரொம்ப ஸ்மாலாக இருக்கும் ஒர்க் ஆஃப் ஆர்ட் வென் வென் கம்பேரிங் டு ஆர்க்கிடெக்சர் இதர் ஹேண்ட்மேடாக இருக்கலாம் இல்லை டூல்ஸ் மேக் பண்ணியும் டூல்ஸை வச்சும் மேக் பண்ணலாம் ஆர் மோர் ரிலேட்டட் டு ஏஸ்தடிக்ஸ் தேன் என்ஜினியரிங் அண்ட் மெஷர்மெண்ட் ஸோ ஆர்க்கிடெக்சரில் வந்து என்ஜினியரிங் மெஷர்மெண்ட்லாம் இருக்கும் இது வந்து ஏஸ்தெட்டிக்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கா அப்படிங்கிறதா ஸ்கல்ச்சர் ஸோ இங்கே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஆர்கிடெக்சர் அண்ட் ஸ்கல் ஸ்கல்ச்சர் கொடுத்துருக்காங்க பாருங்கள் சைஸ் அண்ட் ஸ்கோப் பார்த்தீங்கன்னா ஆர்கிடெக்சர் ரெஃபர்ஸ் டு த டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் த பில்டிங் ஸோ ஒரு டிசைனும் அந்த பில்டிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷனும் அதே வந்து ஸ்கல்ச்சர் பார்த்திங்கன்னா மூணு டைமென்ஷனில் இப்போ நம்ம ஒருத்தவங்களை பார்க்குறோன்னா த்ரீடின்னு சொல்லுவோம்ல அந்த டைமென்ஷனில் யூஸ் பண்ணி மேக் பண்ணுறது மெட்டீரியல்ஸ் யூஸ் பார்த்திங்கன்னா வேரியஸ் மெட்டீரியல் லைக் ஸ்டோன் வுட் கிளாஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க பட் ஸ்கல்ச்சரில் வந்து சிங்கிள் ஸ்பீ சிங்கிள் பீஸை வச்சு தான் யூஸ் பண்ணி மோஸ்ட்டாக இருக்கும் ஓகேங்களா லைக் ஸ்டோன்னா ஸ்டோன் ஸ்கல்ச்சர் அந்த மாதிரி பிரின்சிபல் வந்து பார்த்தீங்கன்னா இன்வால்ஸ் ஸ்டடி ஆஃப் என்ஜினியரிங் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் படிக்கணும் ஏன்னா மெஷர்மெண்ட்ஸ்லாம் இருக்கணும் அது அக் இருக்கணும் பட் ஸ்கல்ச்சர்ஸ்க்கு வந்து கிரியேட்டிவிட்டி இருந்தால் போதும் இமேஜினேஷன் வேணும் ஹெவிலி வந்து நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் மேலே டிபெண்ட் பண்ண தேவையில்லை எக்ஸாம்பிள் ஆஃப் ஆர்கிடெக்சர் தாஜ்மஹால் ரெட் ஃபோர்ட்லாம் பட் ஸ்கல்ப்ச்சர் வந்து நட்ராஜா இமேஜ் டான்ஸிங் கேர்ள் மோகன் ஜேடாரோலேருந்து நெக்ஸ்ட் இந்தியன் ஆர்கிடெக்சர்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரி ஆஃப் இந்தியன் ஆர்கிடெக்சர் ஆர்ட் அண்ட் ஆர்கிட்ட்சர் ஸ்டோரி ஆஃப் எவல்யூஷன் ஃப்ரம் த ஏன்ஷன்ட் இண்டஸ் வேலி சிவிலசேஷன் டு த பிரிட்டிஷ் ரூல் வரைக்கும் த பில்டிங்ஸ் அண்ட் ஸ்கல்ச்சர்ஸ் ஹவ் அ நரேட்டிவ் ஆஃப் ஓன் ஸோ த எமர்ஜென்ஸ் அண்ட் டி கே ஆஃப் கிரேட் எம்பையர் ஸோ ஒரு பெரிய ஒன்று வருது அது ஃபாலோ ஆகுது த இன்வேஷன் ஆஃப் ஃபாரின் ரூலர்ஸ் உள்ளே வராங்க ஹூ கிராஜுவலி பிகேம் இண்டிஜினியஸ் நம்மளுக்குள்ளே நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து ஊடுருவி அவங்க நம்ம நாடு மாதிரி ஆயிட்டாங்க த கான்ஃப்ளன்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் கல்ச்சர் ஸோ அவங்க வந்து இந்த கல்ச்சர் கூட மிங்கல் ஆகிறது அண்ட் ஸ்டைல் எக்ஸட்ரா ஆர் ரிஃப்ளெக்டெட் இந்த எவல்யூஷன் ஸோ அதுதான் எவல்யூஷன் ஆஃப் ஆர்கிடெக்சர்னு சொல்கிறாங்க ஸோ ஏன்ஷியன்ட் இந்தியாவில் இந்தியன் ஆர்கிடெக்சர் நீங்கள் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்ஷன்ட் இந்தியாவில் ஹரப்பன் ஆர்ட் ஸோ நார்மலாக வந்து மெயின்ஸ் கொஸ்டில் ஏன்ஷியன்ட் இண்டியாவில் இருக்கிற ஆர்க்கிடெக்சர் வந்து எப்படி இவால்வ் ஆச்சு அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த மாதிரி ஒரு டேப்லோ காலம் ஐ மீன் இந்த டேப்லோ காலம் போட்டு அதுக்கப்புறம் வந்து மாதிரி போடலாம் ஸோ மௌரியன் போஸ்ட் மௌரியன் ஆர்ட் குப்தா ஏஜ் சவுத் இந்தியன் ஆர்ட் இந்த மாதிரி பிரிக்கலாம் ஸோ இது வந்து ஏன்ஷியன்ட் ஸோ ஏன்ஷியன் ஞாபகம் வச்சுக்கோங்க ஹரப்பாலேருந்து ஸ்டார்ட் ஆகி மௌரியன் போஸ்ட் மௌரியன் குப்தா வந்து சவுத் இந்தியன் ஆட்டு வரைக்கும் வந்து முடியும் நெக்ஸ்ட் மெடிவெல்ல வந்து பார்த்திங்கன்னா மேஜர் டெல்லி சுல்தானேட் முகல் ஆர்ட் ஃபேமஸ் அதுக்கப்புறம் மாடர்ன் இந்தியாவில் வந்து பிரிட்டிஷ் பீப்பிள்லாம் வந்துருவாங்க அப்புறம் இண்டோ கோத்திக் ஸ்டைலும் நியோ ரோமன் ஸ்டைலும் வந்து ஃபேமஸ் ஸோ ஹரப்பன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம பார்ப்போம் ஸோ த திளரிஷிங் சிவிலசேஷன் எமர்ஜ் த பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் இண்டஸ் உங்களுக்கே தெரியும் ஹரப்பன் ஆர்கிட்டெக்சர் வந்து ரிவர் இண்டஸில் தான் வந்து எமர்ஜ் ஆச்சு இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த தேர்ட் மில்லேனியம் பிசி ஸோ தேர்ட் பிசியில் தான் வந்து லைக்

அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க டூ ரோ ஆஃப் சிக்ஸ் கிரானரிஸ் கிரானரிஸ்னால் வந்து சோறு வந்து சேர்த்தி வைக்கிற இடம் ஐ மீன் இந்த ரைஸை வீட்டெல்லாம் ஆஃப் பிக் பிளாட்ஃபார்ம் ஸ்டோன் சிம்பிள்ஸ் ஆஃப் லிங்கம் அண்ட் யோனி வந்து இருக்குது ஸோ லிங்கம் யோனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோனி வந்து ஃபீமேலை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி மத காடஸ் கல்ச்சர் வந்து இருக்குங்க அண்ட் வீட் அண்ட் பார்லி இன் உடன் மோட்டார் ஸோ வீட் அண்ட் பார்லி எல்லாம் உடன் மோட்டாரில் போட்டிருக்காங்க டைஸ் இருக்குது காப்பர் ஸ்கேல் அண்ட் மிரர் இருக்குது மொரோவர் கல்ச்சர் ஆஃப் டாக் சேசிங் அ டீர் இன் bronze metal ஸோ ஒரு நாய் வந்து ஒரு டீரை வந்து சேஸ் பண்ணுற மாதிரி ரெட் ஸ்டாண்ட் ஸ்டோன் மெயில் டார்சோ டார்சோனால் வந்து இந்த ஹெட் இல்லாமல் இருக்கும் இல்லையா அது ஸோ அது வந்து ரெட் ஸ்டாண்ட் ஸ்டோனில் மேக் பண்ணியிருக்கிறது வந்து எக்ஸ்கவேட் பண்ணியிருக்காங்க எங்கேனா ஹரப்பால ஸோ இந்த இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் இன்கேஸ் நீங்கள் ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் இருக்கீங்க அப்படின்னா மேப்ஸில் வந்து ஒரு பாயிண்ட் கொடுத்து அந்த பாயிண்ட்டை வந்து உங்களை ஒரு டூ டூ லைன்ஸ் வந்து டூ சென்டென்சஸில் எழுத சொல்லுவாங்க ஸோ ஹிஸ்ட்ரி ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் பார்ட்டே வந்து இட் இஸ் மேப்ஸ் தான் ஸோ அந்த மேப்ஸ் வந்து நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த டூ வேர்ட்ஸ் டூ சென்டென்சஸில் எழுதி முடிக்கணும் ஸோ அதுக்கு வந்து இந்த ஹரப்பாவை பற்றி இது படித்து வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த டூ லைன்ஸை நீங்கள் ஃபில் பண்ணிடலாம் நெக்ஸ்ட் வந்து மோகன் ஜடாரோ ஸோ மோகன் ஜடாரோ வந்து ப்ரெசென்டே பாகிஸ்தானில் இருக்குது அண்ட் ஆன் த ரிவர் இண்டஸ் ஸோ இது வந்து ரிவர் இண்டஸ் அது வந்து ரிவர் ராவி ஹரப்பா த சிட்டாடல் சிட்டாடல்னா அப்ப போர்ஷன் ஸோ இது ஒரு லோவர் போர்ஷன்னா இது ஒரு அப்ப போர்ஷன் மாதிரி இருக்கிறது சிட்டாடல் த கிரேட் பாத் அதுக்கப்புறம் வந்து இது கிரானரி கிரேட் பாத் வந்து மோகன் ஜடவால் தான் இருக்குது கிரானரி போஸ்ட் க்ரிமேஷன் பரியல் ஸோ எரிச்சதுக்கப்புறம் பரி பண்ணுறது ஸ்கல்ச்சர் ஆஃப் பியர்ட் பியர்டட் ப்ரியஸ்ட் ஸோ இது இந்த பிக்சர் காட்டுறேன் உங்களுக்கு பியர்டட் ப்ரீஸ்ட் எப்படி இருப்பார் இந்த ஃபேமஸ் ப்ராஜ் ஸ்டாச்சு ஆஃப் த டான்சிங் கேர்ள் அந்த பசுபதி சீல் ஸோ பசு பசுபதி சீல் வந்து எல்லாம் இங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மோகன் ஜடாவாக இருக்குது அப்புறம் தோலவிரா வந்து குஜராத்தில் இருக்குது இங்கே வந்து ஜெயண்ட் வாட்டர் ரிசர்வ் ஆயிருன்னு சொல்லுவாங்க இங்கே இருக்குது தோலவிராவில் யூனிக் வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஸோ தோலவீரானவே வந்து உங்களுக்கு வாட்டர் ஹார்வெஸ்டிங் சிஸ்டம் ஞாபகம் வந்துடணும் அண்ட் ஸ்டேடியம்ஸ் இருக்குது டேம்ஸ் இருக்குது எம்பார்க்மெண்ட்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் கம்ப்ரைசிங் டென் லார்ஜ் சைஸ் சைன்ஸ் லைக் அட்வர்டைஸ்மெண்ட் போர்டு இருக்குது அண்ட் ஏன்னா அட்வடை அப்பவே அட்வர்டைஸ் அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க த லேட்டஸ்ட் ஐவிசி சிட்டி டு பி டிஸ்கவர் ஸோ இதை தோலவீராக தான் வந்து லேட்டஸ்ட் ஐவிசி இப்போ ரீசெண்டாக கண்டுபிடிச்சா ஐவிசி நெக்ஸ்ட் வந்து லோத்தல் இஸ் த மேன்செஸ்டர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் ஸோ இந்த மாதிரி ஒன் வேர்ட்ஸ்க்கும் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ஏன் மேன்செஸ்டர் மேன்செஸ்டர்னால் வந்து லைக் டெக்ஸ்டைலுக்கு ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க கரெக்டாக ஸோ மேன்செஸ்டர் ஆஃப் இந்தியா இப்போ என்ன அப்படிங்கிறது நீங்கள் கூகுள் பண்ணி பாருங்கள் ஸோ மேன்செஸ்டர் ஆஃப் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் எதுன்னு கேட்டாங்க லோத்தல் ஏன்னா அப்போ வந்து லோத்தல் வந்து போர்ட் சிட்டி ஸோ அது மூலியமாக தான் நிறைய ட்ரேட் அண்ட் காமர்ஸ்லாம் நடக்கும் ஸோ அங்கே வந்து டெக்ஸ்டைல்ஸ் எல்லாம் நிறைய வந்து ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அதனால தான் அது மேன்செஸ்டர் இன் குஜராத் இதுவும் குஜராத்தில் தான் இருக்குது அண்ட் இம்பார்ட்டண்ட் சைட் ஃபார் நேவல் ட்ரேட் ஸோ ஸோ அந்த மாதிரி நோ நேவல் ட்ரேட் டாக் யார்ட் இருக்குது ஷிப்ஸ் எல்லாம் வந்து டாக் பண்ணுற இடம் ரைஸ் ஹஸ்க்கு ஃபயர் ஆல்டர்ஸ் இருக்குது அண்ட் பெயிண்டட் ஜார்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு ஃபயர் ஆல்டர்ஸ்னால் வந்து எரிக்கிற எரிப்பாங்க இல்லையா அண்ட் பெயிண்டட் ஜார்ஸ் இருக்குது மாடர்ன் டே செஸ் வந்து லோத்தில் நீங்கள் பார்க்கலாம் டெரகோட்டா ஃபிகர்ஸ் ஆஃப் ஹார்ஸ் ஹார்ஸ் டெரகோட்டாவோட ஃபிகர் இருக்குது அதுக்கப்புறம் ஷிப் இருக்குது நெக்ஸ்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மெஷரிங் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி நைன்ட்டி டிகிரி ஒன் எயிட்டி டிகிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது ப்ராக்டிஸ் ஆஃப் பரியல் ஆஃப் க்ரிமேட்டட் ரிமைன்ஸ் ஸோ அது ப்ரீவியஸாகவும் நம்ம பார்த்தோம் காரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான இடம் லார்ஜஸ்ட்டு ஹரப்பன் சைட் எதுன்னு கேட்டாங்கன்னா காரி தான் அண்ட் கிரானரி இருக்குது அதே மாதிரி கிரிமெட்ரி ட்ரெயின்ஸு டெரகோட்டா பிரிக்ஸு ஹவ் பின் ஃபவுண்டட் இஸ் கால்ட் அஸ் ப்ரொவின்ஷியல் கேபிட்டல் ஆஃப் த ஹரப்பன் சிவிலைசேஷன் ஸோ ஒன்று ஒரு பேர் இருக்குது லோத்தலுங்க வந்து மேன்சஸ்டர்னு சொல்கிறாங்களே அதுமாரி ப்ரோ அது மாதிரி ப்ரொவின்ஷியல் கேபிட்டல் ஆஃப் ஹரப்பன் கேபிட்டல் ஆஃப் ஹரப்பன்னு கேட்டாங்கன்னா ராகி காரின்னு நீங்கள் சொல்லலாம் நெக்ஸ்ட் ரோப்பர் ரோப்பர் வந்து லொக்கேட்டட் ஆன் பேங்க்ஸ் ஆஃப் ரிவர்ஸ் அட்லச் ஸோ ரிவர் சட்லஜ் ஸோ ரோப்பர் வந்து நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் பட் இது எப்படி ஞாபகம் ஆருக்கு அப்புறம் எஸ் வரும் ஸோ அது மாதிரி ரோப்பர் அதுக்கப்புறம் சட்டலஜ் அது மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்தியா யா இந்தியா பஞ்சாப் இந்தியா டாக் பரிட் வித் ஹியூமன் இன் ஓவல் பிட் பரியல்ஸ் ஸோ ஓவல் பிட் பரியல்ஸில் வந்து டாக்ஸும் ஹியூமன்ஸும் ஒன்றா போட்டு பரி பண்ணியிருக்காங்க காப்பர் ஆக்ட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த இடத்துல அண்ட் ரோப்பர் இஸ் த ஃபர்ஸ்ட் ஹரப்பன் சைட் ஆஃப் இண்டிபெண்ட் இந்தியா ஸோ இந்தியா வந்து இண்டிபெண்ட்ஸ் வாங்கினதுக்கப்புறம் ஃபர்ஸ்டாக டிஸ்கவர் பண்ண சைட் எதுன்னு கேட்டாங்கன்னா ரோப்பர் தான் ஃபர்ஸ்ட் சைட் டு பி எஸ்க எஸ்கவேட்டட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அப்புறம் பாலாத்தல் அண்ட் காலிபங்கன் ஸோ இது ரெண்டுலேயுமே பா பா இருக்கு பாருங்க பாலாத்தல் அண்ட் காலி பங்கன் ரெண்டுமே ராஜஸ்தானில் இருக்குது ஸோ இங்கே வந்து பேங்கிள் ஃபேக்ட்ரி பேங்குல்லையும் பா ஸ்டா இருக்கு ஸோ அதனால பேங்கிள் ஃபேக்ட்ரி ஞாபகம் வச்சுக்கோங்க டாய் கார்ட்ஸ் இருக்கு போட்ஸ் போன்ஸ் ஆஃப் கேமல் கண்டுபிடிச்சிருக்காங்க பாலாத்தல்ல அண்ட் டெக்கரேட்டட் பிரிக்ஸ் சிட்டாடல் இருக்கு லோவர் டவுனும் இருக்கு ஃபயர் ஆல்டரும் இருக்கு சுர்க்கடா அப்படிங்கிறது வந்து குஜராத்ல இருக்கு ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் ரிமைன் ஆஃப் ஹார்ஸ் ரொம்ப முக்கியம் ஆக்சுவல் ரிமைன்ஸ் ஆஃப் ஹார்ஸ் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா சுர்க்கடா அப்புறம் பனாவாலி வந்து ஹரியானாவில் இருக்கு அந்த ட்ரைடப் சரஸ்வதி ரிவர் ட்ரைஅப்பான சரஸ்வதி ரிவர் மேலே இருக்குது டாய் ப்ளவ் கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்லி கிரெயின் லப்பீஸ் லசூலிங்கிறது ஒரு ப்ளூ கலர் ஸ்டோன் அப்புறம் இங்கேயும் ஃபயர் ஆல்டர்ஸ் ஓவல் ஷேப்ட் செட்டில்மெண்ட்ஸ் இருக்குது ஒன்லி சிட்டி வித் ரேடியல் ஸ்ட்ரீட்ஸ் அண்ட் ஓவல் ஷேப்ட் செட்டில்மெண்ட் ஸோ ஹரப்பன் சிவிலசேனில் மோஸ்ட்டாக வந்து இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஸ்கொயர் ஷேப்டு தான் இருக்கும் ஸோ பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்மளுக்கு இப்போ நம்மளை டவுன் பிளானிங் பண்ணுறப்போ வந்து ஒரு ரோடு இருக்கும் ரோடுக்கு சைடில் வீடுகள் இருக்கும் அந்த மாதிரி ஸ்கொயர் ஸ்குவராக தான் பண்ணுவாங்க பட் ரேடியலுங்கிறது சென்டர்லேருந்து இந்த மாதிரி போகிறது ஸோ இந்த ஒன்லி 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 பிளேஸ் வந்து ரேடியலாக இருக்கிறது வந்து இட் இஸ் தான் ஸோ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் எல்லாமே வந்து ஸ்கொயரும் ரெக்டாங்குலர் செட்டில்மெண்ட்ஸாக இல்லை பட் நம்ம அப்படி நினைப்போம் ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கே எதே சொல்லிடுறாங்க பட் பனாவாலி மட்டும்தான் வந்து இட்ஸ் ரேடியல் ஷேப்பில் இருக்கும் ஸோ இங்கேருந்து இந்த மாதிரி ரோடு போகிறது இந்த மாதிரி ஹவுசஸ் வந்து செட்டில்மெண்ட்ஸ் இருக்கிறது அப்படி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து அலாம்கீர்பூர் வந்து மீரட்டில் இருக்குது உத்தரப்பிரதேஷ்ல பேங்க்ஸ் ஆஃப் ரிவர் யமுனா ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் சைட் ஆஃப் ஐவிசி ஸோ ஈஸ்டர்ன் மோஸ்ட் சதர்ன் மோஸ்ட் வெஸ்டர்ன் மோஸ்ட் அதுக்கப்புறம் நார்ன் மோஸ்ட் ஐவிசி சட்ஸ் இருக்குது அதாலுமே பார்ப்போம் ஈஸ்டர்ன் மோஸ்ட் இப்போதிக்கு அலாம்கீர்பூர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மேஜர் ஃபைண்டிங்ஸ் ஆஃப் புரோக்கன் பிளேட் மேட் மேட் ஆஃப் காப்பர் ப்ளோக்கன் பிளேடு கண்டுபிடிச்சிருக்காங்க காப்பர் செராமிக் ஐட்டம்ஸ் இம்ப்ரெஷன் ஆஃப் கிளாத் ஆன ட்ரஃப் ஸோ கிளாத் ஆன ட்ரஃப் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இது ஒரு கீழே ஒரு குண்டா மாதிரி இருக்கும் அதுக்கு மேலே இந்த கிளாத்தை வந்து கட்டி வச்சிருப்பாங்க ஸ்ட்ரெயினிங் பர்பஸ்க்கு இருக்கும் மோஸ்ட்டாக ஸோ ஹார்ஸ் போன்ஸ் வந்து சுருக்கோட்டடான்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஏன்னா ஹார்ஸ் வந்து தடக்கு தடக்கு நோடும் அந்த ஹார்ஸ் போன்ஸும் அந்த மாதிரி ட்ரிக்ஸ் வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க இல்லை ஞாபகமும் வச்சுக்க முடியாது அப்புறம் மெஹர்கர் வந்து பாகிஸ்தானில் இருக்குது கன்டர் ப்ரீ கர்சர் டு த இண்டஸ் வேலி சிவலைசேஷன் ஸோ இண்டஸ் வேலி சிவிலசேஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மெஹர்கரில் வந்து செட்டில்மெண்ட்ஸ் ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ பாட்ரி காப்பர் டூல்ஸ் வந்து இங்கேலாம் இருக்குது சான்ஹூதாரோ ஸோ நம்ம பார்த்த மாதிரி வந்து லேண்ட் கேஷாயர் ஆஃப் இண்டியா லேண்ட்கா ஷேர் வந்து இட்ஸ் சிட்டி இன் யூகே ஸோ அது வந்து கமர்ஷியல் சிட்டின்னு சொல்லுவாங்க ரொம்ப ஃபேமஸ் ஸோ இதுவும் வந்து சான்ஹுதாரோ வந்து கமர்ஷியல் சிட்டி தான் ப்ரெசென்டே பாகிஸ்தானில் தான் இருக்குது ஒன்லி இந்த சிட்டி விதவுட் அ சிட்டாடல் சுதியின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க சிட்டாடலே இங்கே இல்லை அந்த ஐ மீன் இந்த அப்பர் பார்ட்டே இல்லை ஸோ லோ எல்லாமே வந்து லோவர் பார்ட்டில் தான் இருந்திருக்காங்க லோவர் பார்ட் தி சென்ஸ் எல்லாமே ஒரே இடத்துல தான் இருந்திருக்காங்க பீட் மேக்கிங் ஃபேக்டரி இங்கே இருந்திருக்கு அதனால தான் இது வந்து கமர்ஷியல்னு சொல்லுவாங்க லிப்ஸ்டிக்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க அதனால் லேண்ட் கேஷ் ஷேர்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் கோட் டிஜியும் வந்து பாகிஸ்தானில் தான் இருக்குது ஸோ இது வந்து ப்ரீவஸ் இயர் கொஸ்டின் இப்போ பார்த்தோம் இல்லையா ஸோ இதெல்லாம் இங்கே இருந்தால் வந்திருக்கு நெக்ஸ்ட் வந்து டார் அதுக்கப்புறம் வந்து ஸ்டாச்சூஸ் ஆஃப் புல் அண்ட் மதர் காடஸ் ஹவ் பின் எக்ஸ்கவேட்டட் நெக்ஸ்ட் சுட்கா கேண்டார் வந்து வெஸ்டர்ன் மோஸ்ட் எப்படி வந்து ஈஸ்டர்ன் மோஸ்ட் அலாம்கீர்னு பார்த்தோம் வெஸ்டர்ன் மோஸ்ட் வந்து சுட்கா கேண்டார் ஸோ இது வந்து லொக்கேட்டட் இன் பாகிஸ்தான் இதுவும் பேங்கிள்ஸ் ஆஃப் கிளே கிளேல செஞ்ச பேங்கிள்ஸ் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பாலு வந்து ஹரியானாவில் இருக்குது வேரியஸ் பிளான்ட் ரிமைன்ஸ் வந்து இங்கே கண்டுபிடிச்சிருக்காங்க எவிடென்ஸ் ஆஃப் கார்லிக்கிங் கண்டுபிடிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் தைமாபாத் வந்து மகாராஷ்டிராவில் இருக்குது சதர்ன் மோஸ்ட் எப்படி வந்து வெஸ்ட்டு ஈஸ்ட்ன்னு பார்த்துமோ சதன் மோஸ்ட் வந்து தைமாபாத் சரிங்களா பிரான்ஸ் கல்ச்சர் இன்க்ளூடிங் பிரான்ஸ் சேரியட் ஸோ சேரியட் வந்து ஹார்ஸ் இழுத்துட்டு போகும் இல்லையா ஸோ அது அப்புறம் தூக்கிட்டு போவாங்களா அந்த மாதிரி சேரியட்ஸ்லாம் இருக்குது அப்புறம் கேரளா நோ தோரோ அப்படிங்கிறது குஜராத்தில் இருக்குது ஸோ சால்ட் ப்ரொடக்ஷன் வந்து ஐவிசி டைமில் பண்ணது கேரளா நோ தோரோ நெக்ஸ்ட் வந்து கோட் பாலா நெக்ஸ்ட் வந்து மேலே பார்த்தது பாலு ஹரியானாவில் இங்கே பாலா கோட் பாலா வந்து கோர்ட் டிஜியும் பாகிஸ்தானில் இருக்குது கோட் பாலாவும் பாகிஸ்தானில் இருக்குது ஏர்லியஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் ஃபர்னஸ் ஸோ வச்சு நெருப்பு வச்சு எரிக்கிறது நெக்ஸ்ட் மண்டு அப்படிங்கிறது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது மண்டு நார்தன் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்கிறதுனால தட் இஸ் கால்ட் அஸ் நார்த் நார்தர்ன் மோஸ்ட் சைட் ஆஃப் ஐவிசி சரிங்களா ஸோ அதர் ப்ராமினென்ட் சைட்ஸ் ஆஃப் ஐவிசி வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா மெஹர்கர் அதுக்கப்புறம் தேசல்பூர் ஸோ தேசல்பூரும் வந்து அதில் கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் நெக்ஸ்ட் வந்து பபுமாத் அதுக்கப்புறம் ரங்க்பூர் அப்புறம் ஷிகார்பூர் சினாவலி சினாவ்லி வந்து லாஸ்ட் இயர் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் இருந்தது யூபின்னு சொல்லிட்டு ஸோ அங்கேயும் வந்து ஹார்ஸ் ரமேஞ்ச் கண்டுபிடிச்சிருக்காங்க குணால் அதுக்கப்புறம் கரண்பூரா அதுக்கப்புறம் கேன்வரிவாலா எக்ஸெட்ரா பஞ்சாபில் இருக்குது ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் ஆர்கிடெக்சர் அண்ட் ஹரப்பன் சிவிலசேஷன் பார்த்தீங்கன்னா ரிமைன்ஸ் ஆஃப் ஹரப்பா அண்ட் மோகன் ரிவீல்ஸ் ரிவீல்ஸ் ரிமார்க்கபிள் சென்ஸ் ஆஃப் டவுன் பிளானிங் ஸோ டவுன் பிளானிங் பற்றி சொல்லியிருக்காங்க ஸோ இங்கே சொன்ன மாதிரி ரெக்டாங்குலர் கிரிட் பேட்டன் வந்து லைக் இருக்கும் மோஸ்ட் ஆஃப் த இடத்துல ஸோ த ரோட்ஸ் ரேன் இந்த நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் டேரக்ஷன் கட் ஈச் அதர் அட் ரைட் ஆங்கிள்ஸில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் மெயின்லி த்ரீ டைப்ஸ் ஆஃப் பில்டிங்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க ஒன்று வந்து டுவெல்லிங் ஹவுசஸ் வாழ்றதுக்கு பப்ளிக் பில்டிங்ஸ் இருந்திருக்கு அப்புறம் பப்ளிக் பாத்ஸ் இருந்திருக்கு த ஹரப்பன்ஸ் யூஸ்ட் மட்ரி மட் பேர்ன்ட் மட் ப்ரிக் ஸோ எரிச்சு அந்த மட் ப்ரிகை யூஸ் பண்ணியிருக்காங்க ஸ்டாண்டர்டைஸ் டைமென்ஷன் தான் எல்லாமே இருந்திருக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க மெனி லேயர்ஸ் ஆஃப் வெல் பேக்க்டு பிரிக் வே லேட் அவுட் அண்ட் தென் ஜாயின் டுகெதர் யூஸிங் ஜிப்ஸும் மோட்டரை யூஸ் பண்ணி ரெண்டு பிரிக்கும் வந்து ஜாயின் பண்ணி பில்டிங் கட்டிருக்காங்க சிட்டி வந்து டூ பார்ட்ஸாக டிவைடாக இருக்குது ஸோ அந்த டூ பார்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பர் ரேஸ் பார்ட்னா சொன்ன மாதிரி சிட்டாடல் லோவ் வந்து இருக்கும் அப்பர் பார்ட் சிட்டாடல் வந்து இந்த வெஸ்டர்ன் பார்ட் ஸோ இந்த மாதிரி இருக்கும் டைக்ராமில் கொடுத்துருப்பாங்க காட்டுறேன் அப்பர் ரேஸ் பார்ட் வந்து சிட்டாடல்னு சொல்லுவாங்களா ஸோ அது வந்து வெஸ்டர்ன் பார்ட்டில் இருக்கும் அண்ட் வாஸ் யூஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது பெரிய பெரிய டைமென்ஷன்ஸில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறது கிரானரி ஸ்டோரேஜ்க்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பில்டிங்ஸ் பில்லர் ஹால்ஸ் கோட்டியாச்சுலாம் அங்கே தான் இருக்கும் ஆஃப் த பில்டிங்ஸ் இந்த சிட்டாடல்ஸ் மைட் அப்டின் ரெசிடன்ஸ் ஆஃப் த ரூலர்ஸோட ரெசிடென்ஸாக இருக்கலாம் இல்லை அரிஸ்டோக்ராட்ஸோட ரெசிடன்ஸாக இருக்கலாம் அவங்க வாழ்ந்த இடமா இருக்கலாம்னு சொல்கிறாங்க ஸோ அங் ரூலர்ஸ் இருந்ததுக்கான எவிடன்ஸ் இல்லை பட் இரு இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மேபி அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஸோ மைட் ஸோ இங்கே மைட்டுன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை யோசிச்சுக்கோங்க நல்லா ஸோ எக்ஸாமில் உங்களுக்கு வந்து ரூலர்ஸ் இருந்தாங்கன்னு கொடுத்தாங்கன்னா எழுதிராதிங்க ஸோ இந்த மாதிரி தான் எக்ஸாமில் கேட்பாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க ஹவா இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் சைட்ஸ் டூ நாட் ஹேவ் லார்ஜ் மானுமென்டல்ஸ் ஸ்ட்ரக்சர்ஸ் சச்ச டெம்பிள்ஸ் ஆஃப் பேலசஸ்

தண்ணி உள்ளே பூந்துடக்கூடாது அப்படிங்குறக்காக அண்ட் பெஸ்ட்லேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக ரேஸ் பிளாட் ரேஸ்ட் இடத்துல வச்சிருப்பாங்க ஸோ சிட்டாடல் அப்படிங்கிறது அப்போ போர்ஷன் வெஸ்டர்ன் மோஸ்ட் பார்ட்டில் இருக்கும் லோவர் சிட்டியில் மிச்சவங்களாக வாழ்வாங்க அண்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் த ஹரப்பன் சிட்டிஸ் இஸ் த ப்ரிவிலன்ஸ் ஆஃப் பப்ளிக் பாத் ஸோ ரொம்ப முக்கியம் ஹரப்பனில் மோகன் பப்ளிக் பாத் சேர்ந்துருக்கு ரிச்சுவலிஸ்டிக் க்ளீனிங்னு சொல்கிறாங்க ஸோ ஏதாவது ஒரு விஷயத்தை முடிச்சுட்டு வந்து அங்கே குளிக்கிறதா இருக்கும் கல்ச்சர் கல்ச்சரலாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் தெரியும் கிரேட் பாத் மோகன் இப்படி தான் இருந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஸ்டெப்ஸ் இருக்கும் ரெண்டு சைட்லையும் இறங்கி வருவாங்க அண்ட் வந்து தனித்தனி அறைகள் இருக்கும் போய் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கு ஸோ தீஸ் பாத்ஸ் ஹேர் ஆல்சோ அன் அரே ஆஃப் கே அரே ஆஃப் கேலரிஸ் கேலரீஸ்னா ரூம்ஸ் மாதிரி அண்ட் ரூம் சரௌண்டிங் இட் த மோஸ்ட் ஃபேமஸ் எக்ஸாம்பிள் வந்து கிரேட் பாத் எக்ஸ்கவேட் ஃப்ரம் த ரிமென்ஸ் ஆஃப் மோன்ஜாடாவில் இருந்து கவர் கவர் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ லோவர் பார்ட் ஆஃப் த சிட்டி பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்மால் ஒன்னாக தான் இருக்கும் ரூம் ஹவுசஸ்ஸாக இருக்கும் ஹேவ்பின் ஃபவுண்ட் விச் ஐ மைட் ஹேவ் பின் யூஸ்ட் ஆஸ் அ குவார்ட்டர்ஸ் பை ஒர்க்கிங் கிளாஸ் பீப்பிள் ஸோ ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து இதை யூஸ் பண்ணியிருக்காங்க மேபி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ சம் ஆஃப் த ஹவுசஸ் ஹவ் ஸ்டேர்ஸ் விச் இண்டிகேட் தே மைட் ஹேவ் இன் டபுள் ஸ்டோரி ஸோ சில வீட்டில் வந்து ஸ்டேர்ஸ் இருந்திருக்கு டபுள் ஸ்டோரிஸாக இருக்கலாம் ஸோ ரெண்டு ஸ்டோரினா வந்து ஃப்ளோர் மாதிரி ஒரு ஃப்ளோர் மேலோ ஒரு ஃப்ளோர் மாதிரி ஸோ மோஸ்ட் பில்டிங்ஸ் பிரைவேட் வெல்ஸ் இருக்கு உள்ளே அண்ட் ப்ராப்பர்லி வெண்டிலேட்டட் பாத்ரூம்ஸும் இருக்குது உள்ளுக்குள்ளேயே த மோஸ்ட் ட்ரைக்கிங் ஃபீச்சர் வந்து ஹரப்பன் சிவிலைசேஷன் வந்து அட்வான்ஸ் ட்ரெயினேஜ் சிஸ்டம் தான் சொல்லுவாங்க ஸ்மால் ட்ரெய்ன்ஸ் வந்து இருந்து வெளியே வந்து லார்ஜர் ட்ரெயின்ஸ் கூட கனெக்ட் பண்ணும் ஸோ அதுக்கப்புறம் ட்ரெய்ன்ஸ் வந்து லூஸாக லூஸாக மேலே கவர் ஆயிரிக்கும் ஏன் பார்த்திங்கன்னா க்ளீனிங் அண்ட் மெயின்டென்காக செஸ்ஃபிட்ஸ்கிறது இப்போ மேன்ஹோல்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா உள்ள போய் க்ளீன் பண்ணுற மாதிரி அப்பவும் செஸ்பிட்ஸ் வந்துருக்கு விட்டுருக்காங்க லெ ரெகுலர் இன்டர்வல்ஸில் ஏன்னா ரொம்ப ஹைஜினிக் இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க போத் பர்சனல் அண்ட்

மோஸ்ட் ஆஃப் த ஸ்கல்ச்சர்ஸ் வந்து ஸோ சொன்ன மாதிரி நான் ஸ்கல்பர்ஸ் வந்து த்ரீ டைமென்ஷனல் சொன்னேன் இந்த மோஸ்ட் காமன்ஸ் வேறு சீல்ஸ் பிரான்ஸ் ஃபிகர்ஸ் பாட்ரீஸ்லாம் த்ரீ டைமென்ஷனல் ஸோ சீல்ஸ் வந்து ஆர்க்கியாலஜிஸ் ஆஃப் ஃபவுண்ட் நம்பர் ஆஃப் சீல்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் ஷேப் சைஸஸ்ல தான் இருந்திருக்கு ஸோ மோஸ்ட் ஆஃப் த சீல்ஸ் வந்து ஸ்குவராக இருந்திருக்கு இட் வாஸ் ஃபவுண்ட் மிச்சதுலாம் பார்த்தீங்கன்னா ட்ரையங்கில் ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிளில் வந்து இருக்குது பட் மோஸ்ட்டாக ஸ்குவேரில் தான் இருக்குது சரிங்களா சியாட்டைட் அப்படிங்கிறது ஒரு கைண்ட் ஆஃப் சாஃப்ட் ஸ்டோன் தான் சீல்ஸை யூஸ் பண்ணி தான் ட்ரேட் பண்ணுவாங்க ஸோ அந்த அந்த காலத்தில் காசெல்லாம் இல்லை இல்லையா ஸோ இந்த சீலை கொடுத்து நான் ட்ரேட் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது சாஃப்ட் ஸ்டோன் வந்து ரிவர் பெட்ஸ்லேருந்து எடுத்தது அதை வச்சு சீல்ஸ் மேக் பண்ணுவாங்க ஸோ சீல்ஸ் எட் அகேட் சர்ட் காப்பர் ஃபேயன்ஸ் டெரக் கோட்டா இதெல்லாம் வச்செல்லாம் வந்து சீல்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க சம் இன்ஸ்டன்ட் ஆஃப் கோல்ட் அண்ட் ஐவரி சீல்ஸும் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மோஸ்ட் ஆஃப் தி ஸ்கீ சீல்ஸில் வந்து பிக்டோகிராஃபிக் ரெப்ரஸன்டேஷன் தான் இருக்கும் ஸ்கிரிப்ட் இருக்கும் ஸோ அந்த பிக்சரை வச்சு இன்னும் டிசைஃபர் பண்ணல டிசைஃபர்னா இன்னும் கண்டுபிடிக்கல அதுக்கு என்ன மீனிங் அப்படிங்கிறது ஸோ மோஸ்ட்டாக வந்து ரைட் டு லெஃப்ட் இந்த சைட்லேருந்து இந்த சைடு தான் எழுதியிருப்பாங்க ஸோ அதுக்கப்புறம் பை டேரக்ஷன்லேயும் இருக்கும் இந்த சைடில் இந்த சைடு எழுதிட்டு அப்புறம் இந்த சைட்லேருந்து இந்த சைடு அப்புறம் இந்த சைடு இந்த சைடு ஸோ அது வந்து பாஸ்ட்ரோஃபிடான் மெத்தட்னு சொல்லுவாங்க ஸோ பாஸ்ட்ரோஃபிடான் வந்து கூகுள் பண்ணி பாருங்கள் டபுள் சைடில் எழுதுறது ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட் அண்ட் லெஃப்ட் டு ரைட் ஸோ அனிமல் இப்பிரஷன்ஸ் வந்து சீல்ஸில் வந்து கண்டுபிடிக்கலாம் லைக் அனிமல் மோட்டிவ்ஸ் வந்து யூனிகார் ஹம்ட் பெல் டைனோசரஸ் டைகர் எலிஃபென்ட் பஃலோ பைசன் கோட் மாக்கோர் ஐபெக்ஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணியிருக்காங்க ஹவர் நோ எவிடன்ஸ் ஆஃப் கவு வந்து கண்டுபிடிக்கல ரொம்ப முக்கியம் ஸோ அதுதான் வந்து ரெட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் ஜென்ரலி சீல்ஸ் ஹேட் அண்ட் ஆனிமல் ஆர் ஹியூமன் ஃபிகர் ஆன் ஒன் சைட் ஸோ சீல்ஸில் வந்து ரெண்டு சைட்லேயும் இருக்கும் ஒரு சைடில் வந்து அனிமல் ஆர் ஹியூமன் ஃபிகர் இருக்கும் அதர் சைடில் வந்து இன்ஸ்கிரிப்ஷன்ஸ் வந்து எழுதியிருப்பாங்க அண்ட் சம் சீல்ஸ் வந்து தேர்ட் சைடும் இருக்குது தேர்ட் சைடுனா இந்த மேலே இருக்கிற சைடு வந்து திக்காக மேக் பண்ணி அதுலேயும் வந்து எழுதியிருப்பாங்க சீல்ஸ் வந்து மோஸ்ட்டாக கமர்ஷியல் பர்பஸ்ன்னு சொன்ன மாதிரி ட்ரேடுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க ஹெல்ப் இன் கம்யூனிகேஷன் அண்ட் டிஸ்கவரி ஆஃப் வேரியஸ் சீல்ஸ் இன் மெசபோட்டேமியன் சிவைசேஷன்லையும் வந்து நம்மளோட சீல்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க அண்ட் வேரியஸ் சைட்ஸ் வச்சு ஸ்லோத்தல் இண்டிகேட் சீல்ஸ் வேற எக்ஸ்ட் மெசபோரிய மீன் சீல்ஸும் இங்கே இருந்திருக்கு ஸோ இது வந்து எக்ஸ்கவேஷனில் கண்டுபிடிச்சிருக்காங்க ரெண்டு இடத்துக்கும் ட்ரேட் இருந்துருக்குன்னு சம் சீல்ஸ் வந்து நடுவில் ஹோல் இருந்திருக்கு இதை வச்சு என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹாவின் ஃபவுண்ட் ஆன் த டெட் பாடிஸ் இண்டிகேட்டிங் யூசஸ் அம்பியல அம்யுலச் காத்து கருப்பு கிட்டே அண்டாம இருக்கு நம்ம தாயத்து போடுவோம் இல்லையா ஸோ அது அது அந்த மாதிரி சீல்ஸும் கையில் கட்டிருக்காங்க அண்ட் ஸோ இது வந்து ஓனர்ஸ் வந்து அவங்க கடியில் வேலை செய்கிறப்ப மக்களுக்கு கொடுத்ததாகவும் வந்து பேச்சிருக்கு மேத்தமேட்டிக்கல் இமேஜஸ் ஹாவ் ஆல் பின் ஃபவுண்ட் ஆன் சம் சீல்ஸ் வந்து மேக்ஸும் இருந்திருக்கு ஸோ எஜுகேஷன் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணதாகவும் வந்து சொல்கிறாங்க சில சீல்ஸ் வந்து ஸ்வஸ்திகா சிம்பிள் ஸோ ஸ்வஸ்திகா இதான் அந்த ஸ்வஸ்திகா சிம்பிள் சாரி ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸோ இதுதான் ஸ்வஸ்திகா சிம்பிள் ஸோ இது வந்து நிறையா சீல்ஸையும் கண்டுபிடிச்சிருக்காங்க சரிங்களா ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் யூனிகார்ன் சீல் இது நெக்ஸ்ட்டு ஃபேமஸ் சீல்ஸ் வந்து பசுபதி சீல் அண்ட் யூனிகார்ன் சீல் தான் வந்து ரொம்ப அதிகமாக இருந்திருக்குன்னு சொல்கிறாங்க பசுபதி சீல் வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஸோ பசுபதி சீல் வந்து சியாட்டைட் சீல் டிஸ்கவர்டட் மோகன்ஜாரம் ஆல்ரெடி பார்த்தோம் பசுபதி சீல் இருந்ததுன்னு டெபிக்ஸ் ஹியூமன் ஃபிகர் ஒரு டெய்ட்டி ஸோ ஹியூமன் ஃபிகரோ இல்லை காடோ தெரியலங்கிறாங்க கிராஸ் லெக்கில் உட்காந்துருக்காரு ஸோ அந்த ஃபிகர் நல்லா பார்த்துக்கும் கிராஸ் லெக்கில் த ஃபிகர் ரெஃபர் டு அஸ் பசுபதி வேர்ஸ் அ த்ரீ ஹார்ட் ஹெட் கியர் ஸோ வந்து க மண்டைக்கு மேலே வந்து த்ரீ ஹார்ட் ஹெட் கியர் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் ஹெட்கியர் வேர் பண்ணியிருக்காரு அண்ட் சரௌண்டட் அவரை சுற்றி அனிமல்ஸ் லைக் எலிஃபென்ட் டைகர்லாம் வந்து இருந்திருக்கு அண்ட் டைனோசரஸ் பஃப்லோ ரெண்டு சைடில் ஸோ ஆன்டிலோப்ஸும் வந்து அவர் கீழே வந்து உட்காந்து தான் சொல்கிறாங்க ஸோ இந்த இதில் வந்து பார்த்துக்கோங்க இங்கே இருக்குது பாருங்க எலிஃபெண்ட் பஃலோ ஆன்டிலோப்ஸ்லாம் நெக்ஸ்ட் வந்து சீல்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வந்து பிரான்ஸ் ஃபிகர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் பேக் டெக்ஸ்னிக் லாக்ஸ் லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் பற்றி இதில் சொல்லியிருப்பாங்க த ஹரப்பன் சிவிலைசேஷன் ஸோ ஒயிட் ஸ்கேல் ப்ராக்டிஸ் ஆஃப் பிரான்ஸ் காஸ்டிங்னு சொல்கிறாங்க ஸோ பிரான்ஸ் காஸ்டிங் இந்த சென்ஸ் வந்து பிரான்ஸில் வந்து ஃபிகர் மேக் பண்ணியிருக்காங்க பிரான்ஸ் ஸ்டாச்சுஸ் வந்து லாஸ்ட் பேக் டெக்ஸ் டெக்னிக் ஆர் சர்ட் ப்டியூன்னு சொல்லுவாங்க இந்த டெக்னிக் பேர் ஸோ இந்த டெக்னிக்ல என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேக்ஸ் ஃபிகர்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் கோட்டட் வித் வெட் கிளே அண்ட் அலவுட் டு ட்ரை ஸோ ஃபஸ்ட் வந்து வெட் கிளேல வந்து அதுக்கு அதுக்குள்ளே வந்து வேக்ஸ் ஃபிகர்ஸ் வந்து உள்ளே போட்டுருவாங்க சரிங்களா ஸோ இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கிளே கோட்டட் ஃபிகர்ஸ் ஆர் தென் ஹீட்டட் ஸோ இந்த வெளியில் அந்த கிளே இருக்கும் பார்த்திங்களா ஃபர்ஸ்ட்டு வேக்ஸ் பண்ணி அது மேலே வந்து கிளே கோட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த கிளே வந்து ஹீட் பண்ணுவாங்க ஸோ கிளே வந்து ஹீட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற வேக்ஸ் வந்து மெல்ட் ஆயிரும் சரிங்களா ஸோ வேக்ஸ் மெல்ட் ஆனதுக்கப்புறம் அந்த வேக்ஸ் வந்து ஒரு ஹோல் வழியாக டைனி ஹோல் வழியாக வெளியே போர் பண்ணிவிட்டு அந்த ஹோலை மூடிட்டு அது மூலயமா வந்து லிக்விட் மெட்டல் வந்து ஊற்றுவாங்க இப்போ பிரான்ஸ் மெட்டல் வந்து ஊற்றுவாங்க ஸோ அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் அது கூல் பண்ணக்கப்புறம் இப்போ வந்து அது சாலிடிஃபை ஆயிரும் சாலிடிஃபை பண்ணக்கப்புறம் வெளியில் இருக்கிற அந்த கிளே கோட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிற மெட்டல் வந்து தெரியும் உங்களுக்கு ஸோ வெளியில் எந்த கிளே கோட்டில் இருந்துச்சோ அந்த சேம் இதுலேயே வந்து உள்ள மெட்டல் வந்து வந்துடும் ஷேப்லேயே சரிங்களா அதுதான் வந்து லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் ஆர் சர்ட் பேர்டுன்னு சொல்லுவாங்க ஸோ ஈவன் நான் வந்து நிறைய இடத்துல இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க ஸோ டான்சிங் கேள் ஆஃப் மோகன் வந்து அப்புறம் பிரான்ஸ் புல் ஆஃப் காலிபங்கன் இதெல்லாமே வந்து சம் ஆஃப் த எக்ஸாம்பிள்ஸ்ன்னு சொல்கிறாங்க சரிங்களா ஸோ இந்த டான்ஸிங்கர்ள் வந்து திரிபங்கா பொஷனில் இருக்கும் இருக்கும் ஸோ அது பார்த்திங்கன்னா வந்து ஒரு கை வந்து ஹிப்பில் வச்சுருக்கும் அமூலெட் வந்து போட்டிருக்கும் ஸோ இதுதான் வந்து டான்ஸிங்கல் ஸோ இதில் கால் வந்து உடஞ்சிருக்கும் நெக்ஸ்ட் வந்து டெரகோட்டா தெரக்கோட்டா ரெஃபர்ஸ் டு த யூஸ் ஆஃப் ஃபயர் பேக் கிளே ஸோ க்ளே வந்து பேக் பண்ணால் அது டெரகோட்டா ஆகும் ஃபார் மேக்கிங் ஸ்கப்ச்சர்ஸ் கம்பேர்ட் டு த பிரான்ஸ் ஃபிகர்ஸ் தி தெரக்கோட்டா ஸ்கல்ப்ச்சர்ஸ் ஆர் லெஸ் ரொம்ப முக்கியம் பிரான்ஸ் தான் அதிகமாக இருந்திருக்கு டெரகோட்டா கம்மியாக இருந்திருக்கு அண்ட் க்ரூட் ஷேப்னா வந்து ஒரு அழகான ஷேப்பில் கிடையாது நார்மலாக கையில் பண்ணுற மாதிரி இருந்தது தி மேட் யூஸிங் பிஞ்சிங் மெத்தட் அண்ட் ஹேபின் ஃபவுண்ட் மோஸ்ட்லி இன் த சைட்ஸ் ஆஃப் குஜராத் அண்ட் காலிபங்கன் ராஜஸ்தானில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க பிஞ்சிங் மெத்தட்னா இந்த மாதிரி கையிலே பண்ணுறது எக்ஸாம்பிள் வந்து மத காடஸ் டெரகோட்டா வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க மாஸ்டர் ஆஃப் ஹா ஹார்ன் டைட்டி ஸோ இதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த பியர்டட் ப்ளேஸ்ட் வந்து நான் சொன்னேன் பார்த்திங்களா மோகன் ஜடாவில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஸோ அதுவும் வந்து சியா டைட்டில் மேக் பண்ணியிருக்காங்க இட் இஸ் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இட் இஸ் ஃபிகர் ஆஃப் அ பியர்டட் மேன் ரேப்ட் இன் அ ஷால் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியர்டட் மேன் தெரியவாரு ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பியர்டட் மேன் ட்ரேப்ட் இன் அ ஷால்னு சொல்லியிருக்காங்க வித் ட்ரிஃபாயில் பேட்டர்ன்ஸ் ஸோ அதில் வந்து பேட்டர்ன்ஸ் இருக்குது த ஐ ஆர் எலாங்கேட்டட் அண்ட் ஹாஃப் க்ளோஸ் இன் மெடிடேஷன் ஸோ இதோட ஐ வந்து எலாங்கேட்டடாக இருக்குது அண்ட் ஹாஃப் க்ளோஸ்டாக இருக்குது ரெட் ஸ்டாண்ட் சாண்ட்ஸ்டோன் ஃபிகரோ ஆஃப் அ மேல் டார் ஸோ மேல் டார்ச்சோன்னா தலை இல்லைன்னு சொன்னேன் ஸோ இது வந்து ஹரப்பாவில் கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த ரெட் சாண்ட்ஸ்டோன் ஃபிகர் ஸோ நெக்ஸ்ட் வந்து டார்சோ அ FRONTAL போஸ்டர் FRONTAL போஸ்டர் நான் இங்கே பார்த்தீங்கன்னா FRONTAL போஸ்டர் தெரியும் WELL-BAKED SHOULDERS இருக்கு, PROMINENT ப்ராமனென்ட் அப்டம் என்னும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நெக்ஸ்ட் வந்து SOCKET ஹோல் SO இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் இருக்குது எல்லா இடத்துலையும் மேலே மண்டையில் ரெண்டு கையிலலாம் என்ன அந்த மூலயமா அந்த தலையை வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் லெஃப்ட் அண்ட் ரைட் ஆர்ம்ஸை வந்து அட்டாச் பண்ணிக்கலாங்கிறாங்க

வெல் வீல் மேட் வேர்ஸாக இருக்கும் ஸோ வீலில் தான் பாட்ரீஸ் மேக் பண்ணியிருப்பாங்க அண்ட் வெரி ஃபியூ தான் ஹேண்ட்மேடில் பண்ணியிருப்பாங்க ஸோ சம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் பாலிக்ரோம் பாட்ரி ப்ள பாலிக்ரோம்னா பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க அது ரொம்ப ரேரு போட்ரிஸ் வந்து மூணு பர்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருப்பாங்க ஒன்று வந்து ஹவுஸ் ஹவுஸ்ஹோல் பர்பஸ்க்கு இன்னொன்று வந்து டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்கு மினியேச்சர் வெசில்ஸ்ன்னு சொல்லுவாங்க நெக்ஸ்ட் வந்து சம் பாட்ரிஸ் வந்து பர்ஃபரேட்டராக இருந்தது பர்ஃபரேட்டராக இருந்தது ஏன்னு பார்த்திங்கன்னா அது வந்து ஸ்ட்ரெயினிங் பர்பஸ்க்கு வடிக்கட்டுறக்காக யூஸ் பண்ணுவாங்க லிக்வரை ஸ்ட்ரெயின் பண்ணுறக்காக ஸோ இதுதான் பர்ஃபரேட்டட் போட்ரிஸ் ஸோ இது வந்து ரெட் அண்ட் பிளாக் பாட்ரி நெக்ஸ்ட் கமிங் டு த ஆர்னமெண்ட்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹரப்பன்ஸ் யூஸ் லார்ஜ் வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் ஃப்ரம் பிரஷ்ஷஸ் மெட்டல்ஸ் அண்ட் ஜெம் ஸ்டோன்ஸ் டூ போன்ஸ் அண்ட் ஈவன் பேக்ட் க்ளே டு மேக் ஆர்னமெண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து யூஸ் பண்ணி ஆர்னமெண்ட்ஸ் மேக் பண்ணியிருக்காங்க போத் மென் அண்ட் விமன் வந்து ஆர்னமெண்ட்ஸ் போட்டுருக்காங்க லைக் நெக்லஸ் ஃபில்லட்ஸ் ஆம்லெட்ஸ் அதுக்கப்புறம் ஃபிங்கர் ரிங்ஸ் அப்புறம் கேர்டில்ஸ் கேர்டில்ஸ்னால் வந்து இந்த கவசம் மாதிரி போடுறது இயரிங்ஸ் ஆங்க்லெட்ஸ்லாம் வந்து விமன் மட்டும் ஆங்க்லெட்ஸ்லாம் கொடுத்து அது விமன் மட்டும் வேர் பண்ணியிருக்காங்க ஸோ பீட்ஸ் மேட் ஃப்ரம் கார்னேலியா எமெத்திஸ் இதெல்லாம் கைண்ட் ஆஃப் ஸ்டோன்ஸ் சியாட்டைட் எக்ஸெட்ரா வேர் கொயிட் பாப்புலராக இருந்திருக்கு லார்ஜ் ஸ்கேலில் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் சான்தாரோலையும் லோத்தலும் வந்து கமர்ஷியல் சைட்ஸ் ஸோ இங்கேலாம் வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா பீட் ஃபேக்ட்ரி வந்து அந்த இடத்துல இருந்துருக்கு சரிங்களா ஃபேப்ரிக் வந்து த ஹரப்பன்ஸ் யூஸ்ட் காட்டன் அண்ட் உல் யூஸ் பண்ணியிருக்காங்க ரிச் அண்ட் புவர் ரெண்டு பேருமே வந்து அலைக்காக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க த பீப்புள் அட் தடை டைம் வேர் கான்சியஸ் ஸோ ஃபேஷனும் வந்து ரொம்ப கான்சியஸாக இருந்திருக்காங்க டிஃப்ரெண்ட் ஸ்டைல்ஸ் ஆஃப் ஹேர் அண்ட் பியர்டு வந்து வச்சுருக்காங்க ஸோ இதுதான் வந்து ஹரப்பன் ஆர்ட் அண்ட் கல்ச்சர் பற்றி நம்ம பார்த்துட்டோம் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி நம்ம பார்த்துட்டோம் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம மௌரியன் ஆர்ட் அண்ட் ஆர்கிடெக்சர் பற்றி பார்ப்போம் ஸோ இந்த கோர்ஸில் உங்களுக்கு ஜாயின் பண்ணணும் உங்களுக்கு இந்த கோர்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து டெஃபினட்டாக ஷேர் பண்ணுங்கள் கீழே லைக் பண்ணுங்கள் கமெண்ட்டும் பண்ணுங்கள் அண்ட் ஸோ நிறைய பேர் வந்து ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இதை ஷேர் பண்ணுங்கள் டெஃபினட்டாக இன் கேஸ் அவங்களுக்கு இந்த கோர்ஸில் ஜாயின் பண்ணணும்னா ஜாயின் பண்ணிப்பாங்க அண்ட் அந்த ஃபீஸும் வந்து ஒரே நேரத்தில் பே பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு நான் சொன்னேன் இன்ஸ்டால்மெண்ட்ஸில் பே பண்ணிக்கலாம் ஃபீஸ் டீட்டெயில்ஸ் பற்றி தெரியணும்னா கீழே டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் அண்ட் டெலிகிராம் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் டெக்ஸ்ட் பண்ணி கேளுங்க ஸோ யூபிஎஸ்சியோட ஆன்லைன் கோர்சஸ் பற்றி உங்களுக்கு தெரியணுன்னாலும் கேளுங்க ஸோ எல்லா டீட்டெயில்ஸும் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன் நம்ம டெலிகிராம் லிங்க்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க அண்ட் யா ஸோ தட்ஸ் இட் ஃபர் த வீடியோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்